ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து ஒரு நாலு அற்புதமான கார்களை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கார் என்ன கார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓல்ட்ஸ் வோகன் பசட் அப்படின்ற காரு ஒன் பாயிண்ட் எயிட் லிட்டர் இன்ஜின் வரும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் பெட்ரோல் வண்டி ரெண்டு ஓனர் இது வரைக்கும் இருந்திருக்காங்க ரமணி ஓலுஸ் வோகனில் வந்து சர்வீஸ் வந்து எப்போயுமே வந்து ஹிஸ்ட்ரி அவைலபிளாக இருக்குது இது வரைக்கும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் பண்ணது கிடையாது ஐம்பத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் இதுவரைக்கும் ஓடிருக்கு வாய்ஸ் ரெகக்னேஷன் வந்து இந்த காரில் அவைலபிளாக இருக்குது ஸோ ஆர் ஸ்பீட் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் வருது புஷ்பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் ஆண்ட்ராய்ட் டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வந்து இந்த காரில் அவைலபிளாக இருக்குது பத்து ஏர்பேக்ஸ் வந்துடும் சேஃப்டிக்கு பஞ்சமே இல்லை ரூஃபோட வரக்கூடிய கார் இது ஹார்ட்லோ ஆட்டோ ஹெட்லைட் வாஷர் ஹெட்லைட்லாம் வந்து அழுக்காயிடுச்சு ஆகிடுச்சு இல்லை சேரடிச்சிருச்சுன்னா ஆட்டோ ஹெட்லைட் வாஷர் வந்து இந்த கார் அவைலபிளாக இருக்குது ஆட்டோ வைப்பர் வந்து இந்த காரில் அவைலபிளாக இருக்குது ஜெனான் ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் வந்து இருக்குது நல்லா பளிச்சுன்னு நிறைய பேர் வந்து லாங் போனீங்க அப்படின்னா அதெல்லாம் ஃபீல் பண்ணியிருப்பீங்க முன்னாடி வந்து ஹெட்லைட்டு பிரைவேட் பஸ் ஹெட்லைட் அடித்தாங்கன்னா நம்ம கண்ணு கூசி ரோடே தெரியாது குத்து மதிப்பாக தான் வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நேரத்துலலாம் வந்து இந்த ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிராண்டட் நியூ டயர்ஸ் நாலு டயரும் புது டயருன்னு சொல்லியிருக்காங்க சீட் மசாஜர்ஸ் வந்து இந்த காரில் அவைலபுளாக இருக்குது மோ லெதர் சீட்ஸு க்ரூஸ் ட்ரைவ் மோடு வந்து இந்த காரில் அவைலபிளாக இருக்குது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பார்க்கிங் அசிஸ்டன்ஸ் வந்து இந்த காரில் அவைலபிளாக இருக்குது ரிவர்ஸ் கேமரா வந்து வந்துடும் ஸோ எல்லாமே வந்து காரில் பக்காவாக இருக்குது இந்த காருக்கு வந்து கேட்கக்கூடிய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மட்டும்தான் இது வந்து நெகோஷியபிள் தான் உங்களுக்கு காரை பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா செல்லரோட காண்டாக்ட் நம்பர் வந்து சைடில் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன தகவல் வேணாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறோம் ஒரு லோ பட்ஜெட் கார் அப்படின்னு தான் சொல்லியாகணும் நார்தி சுக்கியிலருந்து ஷிஃப்ட்டு ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் வருது மூணு ஓனர் வந்து இது வரைக்கும் இருக்காங்க எண்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் வந்து கிடையாது இந்த காருக்கு கேட்கக்கூடிய பிரைஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரூபா சொல்கிறாங்க ப்ளூ கலர் வருது கார் பாடியெல்லாம் தான் இருக்குது டிஎன் இருபது ரெஜிஸ்ட்ரேஷன் வருது இந்த கார் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நான் செல்லரோட காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுக்குறேன் அதை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன தகவல் வேணாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற கார் என்ன கார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஃபோர்டு ஃபீகோ அப்படின்ற வண்டி டைட்டானியம் மாடல் வேரியன்ட்டு வருது டீசல் வண்டி சில்வர் கலர் வருது சில்லிங் ஏசி வந்து அவைலபிளாக இருக்குது பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்துடும் ரியர் வைப்பர் வந்து இந்த காரில் அவைலபிளாக இருக்குது சென்ட்ரல் லாக் வந்து இந்த காரில் இருக்குது சீட் கவர்ஸ் வந்து பக்காவாக இருக்குது இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் அலாய் வீல்ஸ் ஆன்டி லாக் சிஸ்டம் எல்லாமே வந்து வந்துடும் டுவல் ஏர்பேக்ஸ் வந்து இந்த காரில் அவைலபிளாக இருக்குது நீட் இன்டீரியர்ஸ் வந்து இந்த காரில் இருக்குது எக்ஸ்டீரியர்ஸ் வந்து பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருந்திருக்காங்க ஸ்கிராச்சஸ் ட்ரென்ஸ் அவ்வளோவா இல்லவே இல்லை டிஎன் ஏழு ரெஜிஸ்ட்ரேஷன் வருது மூணு ஓனர் பக்காவான கண்டிஷனில் வந்து கோயம்புத்தூரில் சேலுக்கு இருக்குது இந்த கார் எங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாய்பாபா காலனி அப்படின்ற இடத்துல இந்த காருக்கு கேட்கக்கூடிய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் தான் உங்களுக்கு இந்த காரை பிடிச்சிருக்கு மேலும் தகவல் வேணும் அப்படின்னா நான் செல்லரோட காண்டாக்ட் நம்பர் வந்து சைடில் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் அது கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன தகவல் வேணாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இல்லை நம்ம நாலாவது கடைசியாக பார்க்க போகிற கார் என்ன கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபீஸ்டா எஸ்எக்ஸ்ஐ எஸ்எக்ஸ்ஐ அப்படின்ற வேரியண்ட்டு ஸோ ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் வருது செகண்ட் ஓனர் ரெண்டு ஓனர் வந்திருக்காங்க டீசல் வண்டி கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனில் வருது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டரு வந்து இது கோடி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வண்டி வந்து எக்ஸலண்ட் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெல் மெயின்டை கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீட் இன்டீரியர் இன்டீரியரில் பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாடியிலையும் அந்தளவுக்கு ஸ்க்ராச்சஸ் டென்ஸ் எதுவுமே கிடையாது இன்ஜின் வந்து நல்லா பக்காவான கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த காருக்கு கேட்கக்கூடிய பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் பட் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸடு ப்ரைஸ் உங்களுக்கு வந்து இதுலேருந்து கண்டிப்பாக நெகோசியேஷன்ஸ் உண்டு உங்களுக்கு இந்த காரை பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா செல்லரோட காண்டாக்ட் நம்பர் வந்து சைடில் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வேறு என்ன தகவல் வேணாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நேரில் வந்து காரை பார்க்குறனாலும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு அப்படின்னா போங்க தாராளமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பபாய்